குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட விருதுகளை இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து காணொலி வாயிலாக விழாவில் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 42 பேருக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை ஆகியவற்றால் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறினார். தற்சார்புமிக்க பொருளாதாரத்திற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும், நாட்டை வலுவாக கட்டமைக்கும் பணியில் மாணவர்கள் தங்களை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகாத்மா காந்தியின் லட்சியங்களால் உந்தப்பட்டு நாட்டு நலப்பணி திட்டம் 1969 ஆண்டு தொடங்கப்பட்டது என கூறிய அவர், ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் சமுதாயமே முற்போக்கான சமுதாயமாக கருதப்படும் என்று அவர் கூறினார். மேரா சதைவ் யே விஸ்வாஸ் ரஹா ஹை கி ஜிஸ் சமாஜ் மே பேட்டியோன் கோ ஜீவன் கே ஹர் க்ஷேத்ர மே உன்கி அப்னி சாஹத் க்ஷம்தா और संभावना के अनुसार आगे बढ़ने के अवसर प्राप्त होते हैं, वही समाज प्रगतिशील होता है, वही देश भी महान होता है। जहां ऐसी सोच को हर प्रकार से प्रोत्साहित किया जाता है, आज मुझे ये देखकर विशेष प्रसन्नता हुई कि समारोह में प्रदान किए गए 42 पुरस्कारों में से 14 पुरस्कार हमारी बेटियों ने प्राप्त किए हैं। புதுதில்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இணையமைச்சர் நிஷித் பிராம்னிக் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தாக்கூர், விருது பெற்றவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பெண்கள் என்று கூறினார். நாட்டு கட்டமைப்பில் பெண்களுக்கு தீவிர பங்கு இருப்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுவதாக தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளில் நாட்டு நலப்பணி திட்ட ஆர்வலர்கள் சுமார் 40 லட்சம் பேர் தொண்டாற்றி வருவதாக தெரிவித்தார். और इस समय जब देश कोविड महामारी से जूझ रहा है, मुझे जानकर प्रसन्नता हो रही है कि पूरे देश में राष्ट्रीय सेवा योजना स्वयंसेवकों ने सामुदायिक सेवाओं के लिए पूरे मन से काम किया है। और जब भी देश के ऊपर कोई राष्ट्रीय संकट होता है तो राष्ट्रीय सेवा योजना के हमारे स्वयंसेवक हमेशा आगे आकर